துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு அளிக்கப்பட இருக்கிறதா என்ற கேள்விக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அளித்த பதில் இது. சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடந்த பொங்கல் பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி பாரன் ஆகியோர் பங்கேற்று 1700 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மேடையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், 2015 பெருவெள்ளத்தின் போது தண்ணீர் வடிய 10 ஆனதாகவும், கடந்த ஆண்டு டிசம்பரில் பெய்த மழையின் பொழுது 3 தண்ணீர் வடிந்தது என்றும், இதற்கு களப்பணியாளர்களின் உழைப்புதான் காரணம் என்றார். பின்னர் பேசிய உதயநிதி ஸ்டாலின், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்தியா கூட்டணி நடத்தும் பேரணியில் திமுகவின் மாணவர் அணியினர் கலந்து கொள்கிறார்கள் என்றார். ராமர்கோவில் திறப்பு விழாவுக்கு தங்களுக்கு எந்த அழைப்பும் வரவில்லை என்றும் தெரிவித்தார். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகே தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். உங்களுக்கு தெளிவாக சொல்றோம், நல்ல கூட்டணி அமையும். கூட்டணி அமைஞ்ச பிறகு யார் யாருக்கு என்னென்ன தொகுதி என்பதையெல்லாம் தேர்தல் அறிவித்த பிறகு ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெளிவுபடுத்துவேன். தனக்கு கால்வழி இருப்பதால் ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள சிரமம் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். எந்த மத்திய சேனலும் சரி, எந்த ஜாதி சேனலும் சரி, யார் விருப்பப்பட்டாலும் நாங்கள் ராமர் கோவில் அந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொள்ளலாம். நீங்கள் கலந்துக்கிறீங்களா? எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் கலந்துக்குவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் கால்வழி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதை பொறுத்து தான் முடிவு செய்யப்படுறேன். போக்குவரத்து ஊழியர்களின் குறைந்தபட்ச கோரிக்கையை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அதிமுக சின்னம் கொடியை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் கட்சியின் பெயர், சின்னம், கொடி, லெட்டர்பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஒப்பன்று செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ஒப்பன்று செல்வம் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன், முகமது ஷபிக் அமர்வு, கட்சியின் சின்னம் கொடியை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும் என்று தீர்ப்பளித்தனர். இது தொடர்பாக தனி நீதிபதி முன்பு மனு தாக்கல் செய்யலாம் என்று ஓபிஎஸ் க்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் தனி நீதிபதி அதில் தகுந்த உத்தரவை பிறப்பிக்கலாம் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் ஓபன்னு செல்வம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். அதிமுக சின்னம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு ஓபிஎஸ் க்கு நீதிமன்றம் கொடுத்த தண்டனை என்று தொண்டர்கள் கருதுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஒரு தண்டனை இன்றைக்கு வந்து ஒரு நீதிமன்றம் வந்து கொடுத்ததா நிச்சயமா நாம ஏத்துக்க முடியும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வந்து கொதித்து போயிருந்த நிலையில இன்றைக்கு அவர்களாம் மகிழ்ச்சி கொள்ளத்தக்க ஒரு விஷயம். எனவே குழப்பம் குழப்பம் குழப்பத்திற்கு மேலே குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இறங்கியிருக்கிறார். எனவே குழம்பிய குட்டைகளை மீன் பிடிக்கலாம் என்றால் நிச்சயமாக அது வந்து ஓபிஎஸ்ஆல் நடக்காத ஒன்று. துரோகம் செய்த ஓபன்னு செல்வத்திற்கு தண்டனையாக இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதாகவும் ஜெயக்குமார் கூறினார். அனைத்தையுமே வன்முறை மூலம் வெளியாட்டம் நடத்தி கைப்பற்றிய பொதுச் செயலாளர். தேனியில் நடந்த அதிமுக உரிமை மீட்பு குழு கூட்டத்தில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இப்படி விமர்சித்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். கட்சி சின்னத்தையும் கொடியையும் பயன்படுத்த விடாமல் தடுத்தாலும் தங்கள் உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறினார். மேடையில் உட்கார்ந்து நம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ரத்தம் அதிமுக ரத்தம். இதற்கிடையே மூன்றாவது முறையாகவும் பிரதமராக மோடியே வர வேண்டும் என்று பேசிய ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் எம்பி, எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை வாக்குகளை பெற நடிப்பதாக கூறினார். இரண்டு கொக்குகள் ஒரு ஆமையின் கதையை கூறி எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார்.